கட்டார் ஓட்ஸ் உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம், எச்சரிக்கும் அரபு நாடு. ஜெர்மனியின் இரட்டை குடியுரிமை சட்டம் ஜனவரியிலேயே நிறைவேற்றலாம் என தகவல். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றால் இது பாதிக்கும் கனடா பிரதமர். ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் பிரதமர் மோடி 2 ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளார், அண்ணாமலை பேச்சு. ஆர்ப்பாட்டத்தில் குதித்த பொதுமக்கள், மொத்தமாக பெருந்தொகை அபராதம் விதித்த அரசாங்கம். சொன்னதை செய்யாமல் விடமாட்டேன், புலம்பெயர்தல் விடயத்தில் முரண்டு பிடிக்கும் ரிஷி. 303 இந்தியர்களுடன் சென்ற ருமேனியா விமானம் பிரான்சில் தரையிறங்கியதால் அதிகாரிகள் குழப்பம். சீனாவை பகைத்துக் கொள்ளுமா கனடா அரசாங்கம்? மிஸ் எர்த் 2023 பட்டம் வென்ற அல்பேனிய அழகி. இனி விரிவான செய்திகள். மிஸ் எர்த் 2023 பட்டம் வென்ற அல்பேனிய அழகி. இந்த ஆண்டு மிஸ் எர்த் பட்டத்தை அல்பேனியாவைச் சேர்ந்த திட்டாஸ்ரீ வென்றுள்ளார். இதன் மூலம் மிஸ் எர்த் பட்டத்தை வென்ற முதல் அல்பேனிய பெண்மணி என்ற பெருமையை திட்டாஸ்ரீ பெற்றுள்ளார். அதேவேளை சர்வதேச அழகுராணி போட்டி ஒன்றில் வெற்றி பெற்ற முதல் அல்பேனிய பெண் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் இரட்டை குடியுரிமை சட்டம் ஜனவரியிலேயே நிறைவேற்றப்படலாம் என தகவல். ஜெர்மனியின் இரட்டை குடியுரிமை சட்டம் ஜனவரியிலேயே நிறைவேற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இரட்டை குடியுரிமை தொடர்பில் ஜெர்மனியில் ஆளும் கூட்டணி கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வந்தன. இந்த நிலையில் புலம்பெயர்ந்த சட்டங்கள் தொடர்பில் தங்களுக்கு நிலவிய கருத்து வேறுபாடுகளை அக்கட்சிகள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஆகவே கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்றம் ஜனவரியில் கூடும் பொழுது இரட்டை குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படக்கூடும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கூறி வருகின்றனர். சீனாவை பகைத்துக் கொள்ளுமா கனடிய அரசாங்கம்? சீனாவை பகைத்துக் கொள்ளும் வகையில் தாய்வானுடன் வர்த்தக உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தாய்வானை சீனா தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் தாய்வானுடன் தொடர்புகளை பேணுவது சீனாவுடனான உறவுகளில் விரிசல் நிலை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. வர்த்தக விவகாரங்களை மேம்படுத்தும் நோக்கில் தாய்வானுடன் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சுயாட்சி நடத்தி வரும் தாய்வானுக்கு கனடா போன்ற மேற்குலக நாடுகள் உதவிகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தாய்வான் மீது சீனா இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடுமையான அழுத்தங்களை பிரயோகித்து வரும் பின்னணியில் இவ்வாறு வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றால் இது பாதிக்கும் கனடா பிரதமர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றால் குறிப்பிட்ட சில விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ இஸ்ரேலிய அமைச்சர் பென்னி கான்ஸுடன் தொலைபேசி வாயிலாக முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் இணையதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேலிய அமைச்சருடனான பேச்சுவார்த்தையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் கிடைப்பது ஆகியவற்றை உறுதி செய்வது குறித்து வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஹமாஸ் படையினர் பொதுமக்களை பாதுகாப்பு கேடயங்களாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றால் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் உலகளாவிய முயற்சியை அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ சூளுரைத்துள்ளார். 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னணி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சொன்னதை செய்யாமல் விடமாட்டேன், புலம்பெயர்தல் விடயத்தில் முரண்டு பிடிக்கும் ரிஷி. பிரித்தானியாவில் ஆண்டொன்றுக்கு 38,700 பவுண்டுகள் வருவாய் உள்ளவர்கள் மட்டுமே பிரித்தானியர்கள் அல்லாத தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் பிரித்தானியாவில் வைத்துக் கொள்ள முடியும் எனும் விதி அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம் நாட்டில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பின்னர் அந்தர்பல்டி அடித்த உள்துறை அலுவலகம் 38,700 பவுண்டுகளுக்கு பதிலாக ஆண்டுக்கு 29,000 பவுண்டுகள் வருவாய் உள்ளவர்கள் பிரித்தானியர்கள் அல்லாத தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் பிரித்தானியாவில் வைத்துக் கொள்ளலாம் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் மீண்டும் குட்டையை குழப்பியுள்ளார். நாங்கள் சொன்னதை செய்தே தீர்வோம் என அடம்பிடிக்கும் ரிஷி மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது 2025 மீண்டும் 38,700 பவுண்டுகள் வருவாய் உள்ளவர்கள் மட்டுமே
பிரித்தானியாவில் அல்லாத தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் பிரித்தானியாவில் வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை கொண்டுவரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 2024 வசந்த காலத்தில் பிரித்தானியர்கள் பிரித்தானியர் அல்லாத தங்கள் குடும்பத்தினரை தங்களுடன் வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் வருமான வரம்பு 18,600 பவுண்டுகளிலிருந்து 29,000 பவுண்டுகளாக உயர்த்தப்படும் என்றும் மீண்டும் அது 2025 38,700 பவுண்டுகளாக உயர்த்தப்படும் என்றும் ரிஷி தெரிவித்துள்ளார். இதனால் பிரித்தானியர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்துள்ள பிரித்தானியர்கள் பலர் மீண்டும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஹியூக்கர் ஓட்ஸ் உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டாம், எச்சரிக்கும் அரபு நாடு. ஹியூக்கர்ஸ் உட்பொருட்களை சாப்பிட வேண்டாம் என கத்தார் சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் ஹியூக்கர் பிராண்ட் தயாரிப்புகளை தடை செய்யுமாறு கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. January 8, March 12, June 3, August 2, September 1 மற்றும் October 1 ஆகிய திகதிகளில் காலாவதியாகும் குவாக்கர் ஓட்ஸ் தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அந்த எச்சரிக்கை குறிப்பிடுகின்றது. ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சால்மோனெல்லா என்ற பக்டீரியா இருப்பதால் தயாரிப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சுடன் இணைந்து இந்த தயாரிப்புகளை சந்தையிலிருந்து திரும்பப் பெறுதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கத்தார் சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் குதித்த பொதுமக்கள் மொத்தமாக பெருந்தொகை அபராதம் விதித்த அரசாங்கம். அர்ஜென்டினாவின் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்த மக்கள் மீது அந்நாட்டு அரசாங்கம் அபராதம் விதித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கூறி அதற்கான செலவாக உள்ளூர் பண மதிப்பில் 60 மில்லியன் பேசோ, அதாவது 75,000 அமெரிக்க டாலர்கள் தொகையை ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள் செலுத்த வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் புதிய ஜனாதிபதி ஜேவியர் மில்லேயின் கொள்கைகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் இந்த வாரம் புனேவெஸ் அயர்ஸ் வீதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போதைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு கசப்பான நடவடிக்கை இதுவென குறிப்பிட்டு ஜனாதிபதி மிலே புதிய திட்டங்களை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அரசாங்கம் அறிவுறுத்தி உள்ளபடி 10க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கான பாதுகாப்பு செலவுகளை செலுத்த வேண்டியுள்ளது. மேலும் இந்த அமைப்புகளே மொத்த தொகையையும் செலுத்த வேண்டும் என்றும் இதன் பொருட்டு மக்களை துன்புறுத்தக்கூடாது என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் தேவையற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது என்றே ஒருங்கிணைப்பாளர்கள் விமர்சித்திருந்தனர். மேலும் 1970 மற்றும் 1980களில் இருந்த சர்வாதிகாரத்தை இது நினைவூட்டுகிறது என்றும் விமர்சித்துள்ளனர். வெறும் 2 வாரங்களுக்கு முன்னர் பொறுப்புக்கு வந்த ஜனாதிபதி மிலே சீர்குலைக்கும் போராட்டங்களால் தனது திட்டங்களை முறியடிக்கும் முயற்சிக்கும் அமைப்புகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். அது மட்டுமன்றி பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் தனியாருக்கு கையளித்துள்ளார். பொதுமக்களுக்கான அரசின் செலவுகளையும் பெருமளவு குறைத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை அர்ஜென்டினா மக்கள் கடுமையாக எதிர்த்துள்ள நிலையில் துணிச்சலான நடவடிக்கை என சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளதுடன் நாட்டில் தனியார் துறை வளர்ச்சிக்கான சூழலை உருவாக்க உதவவும் தயார் எனவும் தெரிவித்துள்ளனர். 1 ரூபாய் வரி செலுத்தினால் பிரதமர் மோடி 2 ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளார். அண்ணாமலை. தமிழர்கள் செலுத்திய 1 ரூபாய் வரிக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 2 ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் மீதும் திமுக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிந்த செய்தி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் தெரியவில்லை. எதிரி நாட்டின் மீது போர் தொடுக்கும் எரிச்சல் மொழியில் நிர்மலா சீதாராமன் பேசியது தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்துவது போல இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய உண்மைகள் திமுக அமைச்சர்களை கடுமையாக பாதித்திருப்பதாக அறிகின்றேன். தமிழக மக்கள் செலுத்திய வரியை தான் கேட்கிறோம் என்று வழக்கம்போல் திசை திருப்பும் வேளையில் இறங்கியுள்ள திமுக அமைச்சர்களுக்கு சில கேள்விகள். தமிழக மக்களின் வரி பணத்திலிருந்து கோபாலபுரத்தின் இளவரசரும் மாப்பிள்ளையும் 1 ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் முறைகேடாக சம்பாதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. தமிழகத்தின் முன்னாள் நிதியமைச்சர் சொன்னார், அந்த 30,000 கோடி எங்கே என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போது நோபால் ஸ்டீல் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான நோபல் பிரிக்ஸ் நிறுவனமும்
உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் இயங்குவதை சுட்டிக்காட்டி துபாயிலிருந்து நோபல் ஸ்டீல் நிறுவனத்திடமிருந்து வருவதாக சொன்ன 1000 கோடி ரூபாய் முதலீடு குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம். முறைகேடாக கொள்ளையடித்த மக்கள் வரி பணத்தை முதலீடாக கொண்டு வருகின்றீர்களா என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. விளம்பரத்துக்காக ஆட்சி நடத்தி ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் பொழுதை போக்கும் நீங்கள் இனியும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. மத்திய அரசு தமிழகத்திற்கு கடந்த 9 ஆண்டுகளில் என்ன செய்தது என்பதை வெள்ளை அறிக்கையாக கொடுத்துள்ளது. தமிழர்கள் செலுத்திய 1 ரூபாய் வரிக்கு பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு 2 ரூபாய் திருப்பி கொடுத்துள்ளது. அதை ஊழல் செய்யாமல் மக்களிடம் சென்று உங்களால் சேர்க்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, அதை தடுக்காதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.